அஸ்ஸலாமு எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரிகாசாஸ் கிச்சன். ஸ்வீட்டடு கொண்டாடு. இந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா சாப்பிடாதவங்களும் கூட இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்தாங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு அடிமையாகிருவாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த கவுச் வாசனையும் இல்லாம எந்த ஸ்டைல்ல எப்படி வட்டலாப்பம் பெர்ஃபெக்டா வீட்லயே பண்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். முதல்ல ஒரு நாலு ஏலக்காய் மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வாசனை பிடிக்கலன்னா சேர்க்கறத விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஆறு முட்டைக்கு தான் வட்டலாப்பம் செய்ய போறேன். முக்கியமா சொல்லணும் என்னன்னா, முட்டை உடைச்சு ஊத்தும் போது தனித்தனியா ஒவ்வொரு முட்டையா பார்த்து உடைச்சு ஊத்துங்க. அண்ணா ஏதோ ஒரு நம்பிக்கையில உடைச்சு ஊத்திட்டேன். எல்லா முட்டையும் நல்ல முட்டையா திறந்துச்சு. இது கூடவே சுகர் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்வாங்க, ஆனா நாங்க இங்கே கருப்பட்டி டேஸ்ட்ல தான் இந்த வட்டலாப்பத்தை செய்ய போறோம். கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. விஸ்கி யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியான தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சுகர் கேரமல் 75 மில்லி லிட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கலர் மாறி வரப்போ 80 மில்லி லிட்டர் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியான பதம் வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு சேர்த்தீங்க, அதுதான் சுகர் கேரமலைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த வட்டலாப்பம் அவிக்கிறதுக்கு ஃபாயில் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா சில்வர் போல் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஏலக்காய், இந்த வட்டலாப்பத்துக்கு மேல கொஞ்சமா போட்டுக்கோங்க. பாக்ஸ் நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஸ்டீமர்ல வச்சு தான் பாயில் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா ரைஸ் குக்கர், இல்லைன்னா இட்லி பாத்திரம், அப்படி இல்லைன்னா ஒரு அகண்ட பாத்திரத்துல வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட வட்டலாப்பம் நல்லா பாயில் ஆகி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வட்டலாப்ப ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலால கொஞ்சம் நட்ஸ் தூவி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஈஸியான மெத்தட்ல சிம்பிளான முறையில தான் இந்த வட்டலாப்ப ரெசிபி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.